அனைத்து இந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் இணையுமாறு இந்தியா முழுவதும் உள்ள 37 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது ஸ்டாலினின் தேசிய அரசியலின் உக்கிய நகர்வை காட்டுவதாக மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் குடியரசு தினத்தில் நாடு முழுவதும் சமூக நீதி கொள்கையை முன்னெடுத்து பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் நலன்களை பாதுகாக்க அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பு தொடங்கப்படும் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் சோனியா காந்தி, சரத்பவார், மம்தா பானர்ஜி, லாலு பிரசாத், பவன் கல்யாண், ஓவைசி, ஓபிஎஸ் உட்பட மொத்தம் 37 அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் என்பதை உறுதி செய்வதன் வழியாகத்தான் நமது அரசியல் சட்டத்தை இயற்றியவர்கள் காண விரும்பிய சமத்துவ சமுதாயத்தை கட்டியமைக்க முடியும் என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதி தத்துவத்திற்கு அளிக்கப்பட்ட சிறப்பிடத்தின் காரணமாகவே சமத்துவமின்மை ஒழிக்கப்பட்டு அனைத்து துறைகளிலும் மாநிலத்தை முன்னேற்ற முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா பிரிவினை மற்றும் சமய மேலாதிக்கத்தினால் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், சமத்துவம், சுயமரியாதை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றில் நம்பிக்கை கொண்டுள்ள அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் அதனை எதிர்த்து போராட முடியும் என கூறியுள்ளார். மருத்துவ படிப்புகளில் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் வழியாக 27% இடஒதுக்கீட்டை திமுக பெற்றுத்தந்துள்ளதாக ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக நீதியை உறுதி செய்ய இடஒதுக்கீடு மட்டுமே போதுமானதல்ல என்றும் சாதி பாகுபாட்டுடன் பாலின பாகுபாட்டை ஒழிக்கவும் மாற்றுத்திறனாளிகள் பொது நீரோட்டத்தில் இணைந்து போட்டியிடக்கூடிய வகையிலும் நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பிற்கான பிரதிநிதிகளை நியமிக்க ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஸ்டாலினின் இந்த முன்னெடுப்பு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை பயக்கும் என மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி கூறியுள்ளார். இந்த ஒரு இஷ்யூல மட்டும் மோடி எதிர்ப்பு கட்சிகள் எல்லாம் ஒன்று இணைச்சிட முடியாது. பல மாநிலங்களில் காங்கிரஸ் எதிராக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் பாஜக விட்டு கொடுத்தா அதன் மூலமாக தங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சிவசேனா, சரத்பவார் போன்றவங்க இருக்கக்கூடிய பட்சத்திலையும் இந்த முன்னெடுப்பு வந்து மோடி எதிரான அரசியல் முன்னெடுப்பாக முழுமையாக வராது. ஓரளவுக்கு வரலாம், அது ஸ்டாலினுக்கு பெரிய இமேஜை கொடுக்கலாம், ஓபிசிகளுக்கு நன்மையை கொடுக்கலாம். ஸ்டாலினின் முன்னெடுப்பு தேசிய அரசியலில் அவர் முக்கிய பங்காற்ற எடுக்கும் முயற்சி என மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். இந்திய கட்சிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் வந்து திமுக போன்ற ஒரு கட்சி வந்து இதை வந்து முன்னெடுக்கணும், இதை வந்து வழி நடத்தணும் அப்படின்னு வந்து முதலமைச்சர் நினைக்கிற மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். இது வந்து நிச்சயமாக ஒரு தேசிய அரசியலில் அவர் வந்து தேசிய அரசியல்னா நான் வந்து அவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கேண்டிடேட்டாக அவர் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் திமுகவுக்கு எண்ணம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது தேசிய அரசியலில் ஒரு சந்திரபாபு நாயுடு எப்படி வந்து அன்று 1996 ஐக்கிய முன்னணி கூட்டணியை வந்து வடிவமைத்தாரோ அது போன்ற ஒரு முக்கிய பங்கு வந்து பிஜேபி அல்லாத ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பங்கை ஸ்டாலின் ஆற்றணும். காங்கிரஸ் பாஜக இல்லாத ஒரு மூன்றாவது அணியை கட்டமைக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி உள்ளிட்ட ஒரு சில மாநில கட்சி தலைவர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள். அதுவும் வெற்றிகரமாக நடைபெறும் என தெரியவில்லை. இந்த சூழலில் தேசிய அளவில் ஒரு தலைவராக பரிமணிக்க வேண்டும் என்கிற எண்ண ஓட்டம் திரு ஸ்டாலின் அவருக்கு ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த கடிதம் என்று நான் கருதுகிறேன். ஸ்டாலினின் கடிதம் பேசு பொருளாக மாறியுள்ள நிலையில் மற்ற தலைவர்கள் இதற்கு எவ்வாறு உடன்படுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏழை மற்றும் நடுத்தர மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் அடிப்படை தேவைகளை வழங்க மத்திய அரசின் பட்ஜெட்டில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பட்ஜெட் தொடர்பாக பாஜக நிர்வாகிகள் மத்தியில் காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாடினார். அப்போது கொரோனா தொற்றுக்கு பின்னர் உலகம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க உள்ளது எனவும் இந்தியாவை வேறுபட்ட கோணத்தில் உலக நாடுகள் பார்க்க தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டார். இந்திய நாடு வலிமையானதாக மாற உலக மக்கள் விரும்புவதாகவும் சுயசார்பு எனும் இலக்கின் அடிப்படையில் நவீன இந்தியா கட்டமைக்கப்பட்டுள்ளதாகவும் பேசினார். அரசியல் நோக்கங்களை தவிர்த்து மற்ற அனைத்து தரப்பினரும் பட்ஜெட்டை வரவேற்றுள்ளதாக பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 7 மத்திய அரசு எடுத்த பல்வேறு முடிவுகளால் நாட்டின் பொருளாதாரம் தொடர்ந்து விரிவடைந்து வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார்.
நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ரூபாயின் டிஜிட்டல் வடிவமே ஆர்பிஐ வெளியிட உள்ள டிஜிட்டல் கரன்சி எனவும் அது இந்தியாவின் டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு கூடுதல் பலத்தை அளிக்கும் என்றும் கூறினார். மலிவான மற்றும் வேகமான இணைய சேவை இந்தியாவின் அடையாளமாக மாறியிருப்பதாகவும் விரைவில் அனைத்து கிராமங்களிலும் ஆப்டிக்கல் ஃபைபர் இணைய வசதி ஏற்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். 5G சேவை நாட்டு மக்களின் வாழ்வியலையும் தொழில் செய்வதையும் எளிமையாக்குள்ளதாகும். இணைய வங்கி சேவை உள்ளிட்டவை தற்போது தபால் நிலையங்களிலும் கிடைப்பதை மேற்கோள் காட்டி பேசினார். அனைத்து மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெறுவதை இலக்காகவும் நாட்டின் கோட்டை சுவர்களைப் போல் செயல்படும் எல்லையோர கிராமங்களுக்கு அனைத்து அத்தியாவசிய வசதிகளையும் கிடைக்க செய்யவும் மத்திய அரசு விரும்புகிறது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி கிட்டப்பார்வை கொண்டவர் என தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் கூறியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி தேர்தலுக்காக ஆடை அணிவதாகவும் ராவ் விமர்சித்துள்ளார். கடந்த காலங்களில் பாஜகவின் பி டீம் என அழைக்கப்பட்டவர் தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ். நாடாளுமன்றத்தில் முக்கிய சட்டங்கள் நிறைவேறும் போது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சி பாஜகவுக்கு ஆதரவளித்து வந்தது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இரு கட்சி தொண்டர்களுக்கு மோதல் ஏற்பட்டதைத் தொடர்ந்து பாஜகவை கடுமையாக விமர்சித்து வருகிறார் சந்திரசேகர் ராவ். இந்நிலையில் பட்ஜெட் குறித்து கருத்து தெரிவித்த அவர் தவறான தரவுகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கோல்மால் பட்ஜெட் என விமர்சித்துள்ளார். பிரதமர் மோடி தேர்தல் நேரம் என்றால் தாடியை வளர்த்து ரவீந்திரநாத் தாகூர் போல் தோன்றுகிறார் என்றும் தமிழ்நாடு சென்றால் லுங்கி அணிந்து கொள்கிறார் என்றும் விமர்சித்தார். இதுபோன்ற வித்தைகளால் நாட்டிற்கு என்ன கிடைக்கும் என வினவிய அவர் பஞ்சாப் தேர்தல் என்றால் தலைப்பாகை, மணிப்பூரில் மணிப்பூரி தொப்பி, உத்தரகண்டில் மற்றொரு தொப்பி, இப்படி எத்தனை தொப்பிகள் என சாடினார். மேலும் மத்திய அரசு நீக்கப்பட்டு பாஜக வங்கக்கடலில் தூக்கி வீசப்பட வேண்டும் எனவும் கூறினார். பிரதமர் மீதான சந்திரசேகர ராவின் விமர்சனம் பாஜகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் சந்திரசேகர் ராவிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பாஜகவின் கூட்டணி கட்சியான இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் ராம்தாஸ் அத்வாலே டிஆர்எஸ் கட்சியை முக்கடலிலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் வீசுவோம் என கூறியுள்ளார். இந்நிலையில் வரும் சனிக்கிழமை தெலுங்கானாவில் பிரதமர் மோடி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். முதலமைச்சர் சந்திரசேகர் ராவுடன் இணைந்து ராமானுஜாச்சாரியாரின் சிலையை திறந்து வைக்க உள்ளார். பிரதமரை கடுமையாக வசைபாடிய நிலையில் அவருடன் இணைந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த ராவ் கொள்கை தொடர்பாக அவரை சாடுவதே எனது கொள்கை என குறிப்பிட்டார். பிரதமரிடமும் அப்படியேதான் பேசுவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ படிப்பில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு தொடங்கியுள்ள நிலையில் முதற்கட்டமாக 1429 மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 5822 MBBS இடங்கள், 1430 BDS இடங்களுக்கான கலந்தாய்வு கடந்த 27 தேதி தொடங்கியது. இதில் 3995 MBBS இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும், 1390 இடங்கள் தனியார் கல்லூரிகளிலும் உள்ளன. 157 BDS இடங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும், 1166 இடங்கள் தனியார் பல் மருத்துவக் கல்லூரிகளிலும் உள்ளன. இந்நிலையில் பொது பிரிவினருக்கான கலந்தாய்வு புதன்கிழமை தொடங்கியது. முதல் நாளில் 1429 மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்திருக்கிறார்கள். 3459 மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்ய தொடங்கியுள்ளனர். வரும் 5 தேதி மாலை 5 மணிக்குள் மாணவர்களை கல்லூரிகளை தேர்வு செய்ய வேண்டும். பிப்ரவரி 7 தேதி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படுவார்கள். வரும் 12 தேதி இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட கல்லூரிகளின் விவரம் இணையத்தில் வெளியிடப்படும். பொதுப்பிரிவு கலந்தாய்வுக்கு 10461 பேர் அழைக்கப்பட்டிருந்த நிலையில் 9929 பேர் பதிவு செய்துள்ளனா்.